சக்தி. அடுத்ததா திருநள்ளாரை சேர்ந்த சக்தி திருமதி பூங்குடி விஜயகுமார் சக்தி, அவங்க பேச வராங்க. அம்மாவால் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல அம்மா எதுக்கு இன்னைக்கு வந்து அதை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த நேரத்துல அம்மாவோட இந்த இணைய வழியா இந்த ஆன்லைன் மீட்டிங்ல இதை வந்து அம்மா எனக்கு பெருசா கொடுத்தது. சின்ன விஷயம் கிடையாது, இது பெருசா எனக்கு போது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு பாட்டு இவ்வளவு கொஞ்சம் கொஞ்ச நாளா அம்மா அம்மா கிட்ட இருந்து நான் எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து இந்த இணைய வழி ஆன்லைன் மீட்டிங்ல வந்து நான் சொல்றதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பெருமைப்பட்டிருக்கேன், சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா அம்மா வந்து இந்த வேலையை கொடுத்தது எனக்கு வந்து ஒரு அரசு கல்லூரியில அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வேதியியல் துறையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேலையை அம்மா தான் கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சுன்னா அதோட இடத்துக்கு வர சொல்லி அது எனக்கு கொடுத்துச்சு. சாதாரணமா கொடுக்கல, ஒரு கல்லூரியில வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கெஸ்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா வந்து மேல்மருவத்தூர் காலேஜுக்கு என்ன வர வச்சு அங்க ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணி அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போய் பார்த்தது அப்ப அங்கதான். ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சக்தி மூலமா, சக்தி ராதா மூலமா, ராதா சக்தி மூலமா, நீங்க வாங்க சக்தி, அவங்க வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரா வந்திருந்தாங்க, நீங்க வாங்க சக்தி நான் உங்களை வந்து கூட்டிட்டு போய் அம்மா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. உள்ள அழைச்சிட்டு போயிட்டு அம்மா கர்ப்பரை சுத்தி வந்து அங்க அம்மா கையில இருந்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் வேப்பிலையும் என் கையில கொடுக்கும் போது இப்பவும் சிலுக்குது எனக்கு. அந்த 3 நாள் வந்து அங்க நான் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரா போயிருந்து அம்மா தங்க வச்சு அம்மா வந்து என்னோட வினையெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கழிக்க வச்சு அம்மா வந்து அந்த வேலை எனக்கு வந்து கொடுத்தது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயமும் அது கிடையாது. அதே மாதிரி அதை தொடர்ந்து கல்யாணம் அங்க இருந்துட்டு தான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. என்கேஜ்மெண்ட் டைம்ல அவரை கொடுத்தது வந்து எங்க வீட்டுக்கார வந்து கொடுத்தது, எங்க வீட்டுக்கார ஃபேமிலி எல்லாம் கொடுத்தது அம்மா தான். அம்மாவால மட்டும்தான் அந்த ஃபேமிலி வந்து எனக்கு கிடைச்சி. இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபேமிலி தான், அந்த அம்மா அம்மா தான் கொடுத்தது. அந்த டைம்ல தான் அங்க போய் இருக்கிற டைம்ல தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நல்லபடியா மேரேஜும் நடந்துச்சு. மேரேஜ் நடந்தது வந்து எங்க அப்படின்னா, ஏன்னா அம்மா தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒண்ணு வேணும்ல, பக்கா ப்ரூஃப். ஆனா கல்யாணம் நடந்தது வந்து ஓம் சக்தி திருமண மண்டபம். மண்டபம் வந்து இங்க காரைக்கால்ல இருக்கு. அந்த காரைக்கால்ல இருக்கிற அந்த மண்டபத்துக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா ஓம் சக்தி மண்டபம். ஏன்னா அது கொடுத்தது, நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், பக்கா எவிடன்ஸோட வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அம்மா வந்து அதை கொடுத்துச்சு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். சோ அவன் வந்து அங்க வர வச்சு நீங்க வா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வேலையை தரேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து கல்யாணத்தை தரேன். அந்த கல்யாணமும் நானே பண்ணி வைக்கிற இடத்துல வந்து என்ன அப்படின்னா என்னோட பேர் போட்டு ஓம் சக்தி திருமண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்துல அம்மா வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி அழகா வச்சு, அழகா ஒரு பொம்பளை பிள்ளை, ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை பிள்ளை, நல்ல நல்ல பிள்ளைங்க. என்ன என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி நல்லபடியா வந்து அந்த குழந்தைங்க வந்து நார்மல் டெலிவரி, ரெண்டு பிள்ளைங்களுமே நார்மல் டெலிவரி. அம்மாவோட நல்ல அம்மாவோட நல்ல ஒரு பாப்பா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பிறந்தா பாப்பா, திங்கட்கிழமை ஈவினிங் தான் பிறந்தா பாப்பா. அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோ இந்த பாடுபட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அம்மா வந்து கஷ்டமே இல்லாம அந்த நார்மல் டெலிவரி அம்மா வந்து எனக்கு, ஏன்னா இதை வந்து நான் முன்னாடி சொல்லும் போது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். இப்ப அந்த சக்தி வந்து என்ன சிசேரியன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண அப்படின்னாங்க. அம்மா வந்து அந்த அதையும் நார்மல் டெலிவரியா ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துச்சு. இன்னொன்று அதுல முக்கியமா சொல்லணும் அடுத்தது அப்படின்னா எங்க அத்தையோட பெரிய இன்சிடென்ட். என்னை வளர்த்தவங்க அவங்க தான், ரொம்ப நாளா வச்சு கிட்டத்தட்ட 5 வருஷமா அத்தை வீட்டுல தான் இருந்தேன். அத்தை வீட்டு தான் யூஜி பிஜி எல்லாம் முடிச்சேன். எனக்கு எல்லாம் அவ்வளவும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு பஸ் ஏத்தி வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க அத்தை. அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்ட அந்த அத்தைக்கு என்ன பண்ணிட்டுனா 2011 2008ல கொஞ்சம் கால்ல கால் வீங்கிட்டு பயங்கரமா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா புண் ஆயிடுச்சு. அதாவது எப்படி அவங்க இங்க இருந்து எனக்கு போன் பண்றாங்க, வீட்டுக்கு இங்க எனக்கு போன் பண்றாங்க, போன் பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப முடியாம இருக்காங்க, இறந்து போயிடும் அவங்களுக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஆனா என்னால அதை வந்து ஜீரணிக்கவே முடியல. சோ நான் உடனே நேரம் அங்க இங்க இருந்து போயிட்டு அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களை அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாளைக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்ன ஆகுனா ரெக்கவர் ஆகல. சோ ரெக்கவர் ஆகாம இருக்கவும் நாங்க திரும்பவும் கண்டினியூஸா அவர் டாக்டர் சொல்றாரு, இல்லம்மா இந்த இதை நீங்க எடுத்துதான், இந்த காலை வந்து எடுத்துடணும், ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கு மேல வந்து அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ சொன்ன உடனே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க ஆபரேஷனுக்கு உள்ள வந்து அத்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்க நேரத்துல வெளியில நின்றுட்டு நானும் அழுதுகிட்டு இருக்கேன்.
அவங்க சொல்றாங்க இந்த காலை எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப அந்த நேரத்துல தான் அம்மா வந்து இப்போ ஃபுல்லா சொல்லியிருக்கிறதுனா உனக்கு செவ்வாடை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு செவ்வாடை கொடுத்துருக்கேன், செவ்வாடை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அருள்வாக்குலையும் பெருசா உங்களுக்கு செவ்வாடை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா. ஆனா அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த செவ்வாடையை வந்து நான் கட்டினது இல்லை, அதிகமா நான் அதை யூஸ் பண்ணது இல்லை. ரெட் கலர் வந்து செவ்வாடையை நான் யூஸ் பண்ணது அன்னைக்கு தான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேண்டிக்கிறேன், வெளியிலே நின்று உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நான் வெளியில நின்று வேண்டிட்டு இருக்கேன். அம்மா வந்து அத்தைக்கு வந்து காலை எடுக்கக்கூடாது, காலை எடுக்காம இருக்கணும். நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது இல்லை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செவ்வாடை கட்டுறேன்னு அன்னைக்கு தான் நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு டாக்டர் திரும்பி வெளியில வர்றாரு. வெளியில வந்துட்டு இல்லம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உள்ள போன்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்னும் இஷ்யூ கிடையாது, ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். சோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 10 நாளா அவங்கள வச்சிருந்து சரியாயி வந்துட்டாங்க. அத்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம், 2011ல இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் மாறி 2024 வரைக்கும் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பெரிய விஷயம் அப்படின்னா அந்த ஆயுட்காலத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அந்த சக்தி வந்து அம்மாவால மட்டும்தான் முடியும். அந்த செவ்வாடை நான் கட்டணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதோட மகிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலா கொடுத்துச்சு. அதுக்காக அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி. அடுத்தது நான் சொல்லணும் அப்படின்னா என்னோட அக்கா பொண்ணுக்கு. ஸோ அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2018 அந்த ரேஞ்சில் தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த்ல கன்சீவ் ஆயிட்டா, ஒரு 6வது மாசம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டுல திடீர்னு அங்கேயிருந்து ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு. இந்த மாதிரி என்னன்னு தெரியல பூமி, இப்போ வந்து குழந்தை ஏதோ கர்ப்பப்பை வாய் ஓபன் ஆயிடுச்சான், அதனால நீ உடனே வந்து இங்க வந்து பாரு. என்ன இப்படி சொல்றாங்க, நான் ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிட்டு, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டோம். அங்க போனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெலிவரிக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த குர பிரசவத்துக்காண்டான அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வெளியில அந்த பிள்ளைய வந்து குழந்தைய எடுத்து ஒரு 20 டேஸ் ஆர் 30 டேஸ் கிட்ட வச்சுட்டு இன்குபேட்டர்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கணும், அது அது ரிலேட்டடா அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. என்ன கூப்பிட்ட உடனே நாங்க இன்னும் நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க போயிட்டு பாக்குறேன். அங்க பார்த்தா அவள்கிட்ட கேட்கறேன், ஒரு 3 டேஸா வந்து இல்ல சித்தி, எனக்கு வந்து இது யூரின்லாம் நான் போகவே இல்லை சித்தி, இங்கெல்லாம் அட்மாஸ்பியர் இன்னும் சரியில்லை சித்தி, எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்ட்டு அழுகுறா. ஏன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுமே எல்லாருமே இருக்காங்க, எதுவுமே அங்க போய் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்ட அப்படின்னா அம்மா மேல பாரத்தை போட்டுட்டு நான் இங்க கொண்டுட்டு வந்துடுறேன், எங்க ஊருக்கு நான் கூட்டிட்டு வர, காரைக்காலுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பிள்ளைய அழைச்சிட்டு வந்துடுறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒண்ணுனா நீங்க அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்னும் அதுக்கு எதுவும் பயப்படாம அப்படியே அம்மா மேல பாரத்தை போட்டுட்டு இது எதுவும் கிடையாது, நான் அம்மா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்க இருந்து வேண்டிகிட்டே கொண்டு வரோம் அழைச்சிட்டு வரோம் கூட அவளை. அதாவது டெலிவரிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல கொஞ்சம் கூட ஒரு பயப்படாம அம்மா மேல பாரத்தை கொடுத்துட்டு அவளை என்ன பண்றா அப்படின்னா அழைச்சிட்டு அங்கேயிருந்து கார்ல அழைச்சிட்டு இங்க வந்து காரைக்கால வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது அங்க போய் பார்த்தா என்னம்மா அப்படி சொல்றீங்க, ஒண்ணும் இல்லம்மா அது மாதிரி ஒன்னும் ஓபன் ஆயில்லையே, கர்ப்பப்பை வாயோட ஓபன் ஆனா வழியில வரும்போது எல்லாம் அம்மா கிட்ட வேண்டிகிட்டே வரேன், ஏன்னா அழைச்சு போய் பார்க்கும்போதே வேண்டிகிட்டு தான் இருந்தேன். திரும்ப வந்து கிட்டத்தட்ட 1 ஹவரா நாங்க டிராவல் பண்றோம், 1 ஹவரா டிராவல் பண்றப்ப அப்புறம் எல்லாரும் வேண்டிட்டு வரோம், அம்மா அக்கா வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் அம்மா கிட்ட தான் வேண்டிட்டு, அவ்வளோ தூரம் அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்து இங்க வந்து செக் பண்ணும்போது 1 ஹவருக்குள்ள, வித்தின் 1 ஹவருக்குள்ள அங்கேயிருந்து இங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே ஒண்ணு இல்லம்மா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்ல இருந்து 4 மந்த் வரைக்கும், 4 மாசம் வரைக்கும் இங்க எங்க வீட்டுல நாங்க அவளை வச்சிருந்து டெலிவரி முடிச்சு குழந்தையின் தாயுமா அழகா கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்தோம். அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகா ஒண்ண 10 மாசம் குழந்தையா அது வயித்துல இருந்து அழகா வந்து வெளியில வந்ததுக்கு அம்மா தான், அம்மாவுக்கு தான் அவ்வளோ நன்றி சொல்லணும். முழுக்க முழுக்க அவ்வளோ பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது, கோடான கோடி நன்றியோட அம்மா வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு செஞ்சிச்சு. அப்புறம் என் பொண்ணு பொண்ணு பிறந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்குள்ள அவளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும், பயங்கரமா என்னது ஸ்கின் இஷ்யூ மாதிரி பயங்கரமா அரிக்கும். ஸோ தொடர்ந்து என்ன ஆயிடும்னா அரிச்சது போக மேல என்ன ஆயிடும் அப்படின்னா சூடாயிடும், சூடாயி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும், உடம்புலாம் ஃபீவரிஷா ஆன மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 1.5 1.5 மாசம் கிட்ட டேப்லெட் எடுத்துட்டே இருக்கும். ஸோ அங்க போய் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போயிட்டு அங்க போய் கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அம்மா கிட்ட வேண்டிட்டேன்,
அம்மா பாப்பாவுக்கு வந்து நான் வந்து மொட்டை போடுறேம்மா ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கு முன்னாடி ரெண்டு மொட்டை போட்டாச்சு, இருந்தாலும் நான் வந்து அங்க வந்து மொட்டை போடுறேம்மா அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டேன். சோ வேண்டின அடுத்த நிமிஷம் பாப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரியாயிட்டு, வேண்டோடனே அந்த அந்த இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிட்டு டேப்லெட்டும் சாப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி தெரியல. இதை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு, அப்படியே கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. பாப்பா 3 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 7 வயசு கிட்ட ஆயிட்டான். அவ ஆமா 5th கிட்ட போயிட்டா, 5th 4th போயிட்டா பாப்பா. சோ அப்படி தொடர்ந்து போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தலையில லேசா அவளோட முடிய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குத்து குத்தா வெளியில வரும். இப்படி லைட்டா அப்படி எடுத்து இப்படி வெளியில எடுத்தோம் அப்படின்னா கையில தொடர இடம்லாம் அப்படி பிச்சு பிச்சுக்கிட்டு வரும். அப்ப இருக்க இருக்க பார்த்தா சரி சரியாயிடும் அப்படின்னு போட்டா டைம் ஆக ஆக ஒரு பயம் கிளம்பிடுச்சு. கையை எங்க வச்சாலும் அப்படி பிச்சுக்கிட்டு வரும். ஆகா நம்ம அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டோமே, ஆனா எதனால எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப உடனே அழைச்சிட்டு மருத்துவர் கிட்ட பயந்துட்டு போயிட்டு மருத்துவர் போயிட்டு பாப்பாவுக்கு போய் மொட்டை போட்டு, ஆனா அவ 6th எல்லாம் மொட்டை போட்டிருந்தா, வெக்கப்பட்டுட்டு போயிட்டு மொட்டை போட்டுட்டு இப்ப பார்த்தா முடி வந்து இடுப்புக்கு கீழே இருக்கு. இப்ப 10th படிக்கிறா பாப்பா, அவ்வளவு முடி. அந்த முடியை பார்க்கும் போதெல்லாம் அம்மா கொடுத்த முடி, அம்மாதான் கொடுத்துச்சு, இதை வந்து அம்மாதான் கொடுத்துச்சு. அவ்வளோ நீட்டா அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 சந்தோஷப்படுற வைக்கிறதுக்கு உண்டான திராணியும் அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு சக்தியும் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது நீ வந்து நம்பிட்டீல, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நீ எதுக்கு கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நீ கரெக்டா வேலையை பாரு, உன்னோட ஒர்க்கை நீ பார்த்துட்டே போ. உனக்கு என்ன வேணுங்கிறது எப்ப வேணுங்கிறத செய்ய வேண்டிய கடமையில நான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்ற கடமை வந்து அம்மாவுக்கு பயங்கரமா. சில நேரத்துல தான் நமக்கு தான் புரிய மாட்டேங்குது, மனுஷ ஜென்மன்ல நம்ம நானு அதனால புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணு. அடுத்தது பார்த்தா தம்பி, தம்பிக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது 4 வயசு. அப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4 மாசம் கிட்ட மோஷன் இஷ்யூஸ். அப்படின்னா ஃபுல்லாவே டாய்லெட் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவான். இந்த களிமண் பொறுக்கு மாதிரி காஞ்சி போன மண் மாதிரி இருக்கும், துடிப்பான். கிட்டத்தட்ட 4 நாள் மோஷன் வராது, 5 நாள் மோஷன் வராது. என்ன என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. அதாவது குழந்தை டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ள மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அதை ஒரு 2 to 3 மந்த் அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. அந்த ஒர்க்கு ஏதாவது கொடுக்கறது, அந்த நேரத்துல போறது, அதுக்கப்புறம் திரும்ப அதே இஷ்யூ வர்றது, திரும்ப இப்படியே கண்டினியூஸா போனோம்னா அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னோம்னா அவரே சொன்னாரு, இனிமா கொடுத்து பார்க்கலாமா அந்த பிள்ளைக்கு, பார்த்தா எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னாரு. அதுக்குன்னு அதுக்கப்புறம் அதுவும் கொடுத்து பார்த்தாச்சு. அப்ப லாஸ்ட் கண்டிஷன்ல அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லம்மா இது சரி வராது, நீ இவனை தூக்கிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்ப ஒரு டிஎம்சில போயிட்டு அங்க போயிட்டு லேசா ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணிக்கங்க. அந்த ஆசன வாயில லேசா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிழிச்சு விடுவாங்க, கிழிச்சிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கும் போது அந்த மாதிரி இந்த பிள்ளைய கொண்டு போய் நம்ம அதை செய்யணுமா அப்படின்ற அவன் நினைச்சிட்டு கடைசியா தான் எனக்கு என்ன பண்ணதான் தோடுது. அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகண்டயனைய வயித்துல தடவுறது, முதுகுல தடவுறது, கையில காலெல்லாம் தடவுறது, காலில் உள்ளங்கால தடவுறது, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். கடைசியா என்ன பண்ண அப்படின்னா நம்ம என்ன வந்தாலும் பாத்தோம்னு சொல்லிட்டு அந்த அகண்டயனை எடுத்து கையை நிறையா நல்லா ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் பாசன வாய் ஃபுல்லா என்னோட கை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் உள்ள என்ன பண்றான் அப்படின்னா ஃபுல்லா அந்த எடுத்து நான் தடவேன். சோ அந்த நெக்ஸ்ட் டே அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த புள்ள அனுபவிச்சா மாதிரி எந்த ஒரு ஃபீல் இல்லாம மறுநாள்ல இருந்து அது பர்ஃபெக்டா மோஷன் போகுது. திரும்ப அந்த மாதிரி அந்த அந்த புள்ள வந்து என்ன கஷ்டப்பட்டுச்சுனேன்றத மறந்துட்டேன் நான். இப்படிலாம் அந்த புள்ள கஷ்டப்பட்டுச்சா அப்படிங்கிற, இப்பவுமே அந்த புள்ள என்ன கஷ்டப்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வந்துச்சு, அம்மாவோட அகண்டயனையை தழுவுனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை என்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த இன்சிடென்ட் இன்னொரு அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா மன்றம் மூலமா நான் கருவறமணிக்கு போறேன். கருவறப்படிக்கு போயிட்டு நைட்டு பூரா நம்ம முடிச்சுட்டு அந்த மன்ற தொண்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில ஒரு 11 மணிலாம் லேசா கொன்ன கண் அசர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அங்க அங்க நமக்கு தொண்டர்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நான் படுத்திருக்கேன். படுத்தா லேசா கண்ணை மூடி படுத்திருக்கேன். ஒரு சக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல பேசுறதுலாம் காதல ஒண்ணு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சக்தி சொல்றாங்க, என்னன்னு தெரியலப்பா, என் பேரப்புள்ள வந்து கிட்டத்தட்ட 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், உள்ள வந்து மோஷன் போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அந்த படுபட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு நான் முடிச்சிட்டேன், சக்தி இருங்க சக்தி அப்படியே இருங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்கேயே போயிட்டு அம்மா இதுல மருவத்தூர்ல உள்ளேயே போயிட்டு அந்த 2 பாட்டில் வந்து அகண்ட எண்ணெய் கொண்டு அவங்க கையில கொடுக்குறேன். என்னம்மா திடீர்னு இப்படி கொடுக்குறீங்க சக்தி அப்படின்னாங்க. இல்ல சக்தி நான் சொல்றேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நடந்து அப்படியே சொன்னேன், இதுதான் சக்தி வேற மெடிசினே கிடையாது சக்தி, ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க இதுல இந்த எடுத்துங்க
இதுதான் அம்மாவோட பெரிய பர்ஃபெக்ட் மெடிசன் அப்படின்னா இந்த மெடிசன் தான், நீங்க இதை எடுத்துங்க உடனே சரியாயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடு போயிட்டு அதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணிட்டு அந்த சக்தி போன் அடிச்சாங்க, சக்தி உடனே சரியாயிடுச்சு சக்தி எங்களுக்கு அப்படின்ட்டு. அதனால ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், யாருக்காவது வேணும்னா வாங்க அகண்டா எண்ணெய் கொடுத்துருவோம், ஏன்னா சுதா சக்தி ஏதாவது சொல்லுவாங்க கொஞ்சம் அகண்டா எண்ணெய் செய்ய அப்பப்ப நான் எங்களுக்கு எங்களோட வந்து ரெகுலர் மெடிசன் அதுதான், எங்களுக்கு கால் வலிச்சாலோ கை வலிச்சாலோ என்ன பண்ணாலும் ரெகுலர் மெடிசன் அகண்டா எண்ணெயை நாங்கள் கொடுத்தோம், அகண்டா எண்ணெய் கொடுத்தோம்னு இதுதான். இதை அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போங்க அங்க போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்லுவாங்க, நாங்க எல்லாத்தையும் முன்னாடி இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா எடுக்க வேணாமா நினைக்கிறது. அப்படி வந்து அம்மா வந்து எங்களை வந்து நிறைச்சி வழிய வச்சு அம்மாவோட அருள்ல நாங்க நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் அப்படின்னா எங்க வீட்டுக்காரங்க, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிட்னிக்கு ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு, அழுவ டெய்லியும் டேப்லெட் அந்த மாதிரி எடுக்கிறது இந்த விஷயம் எல்லாம் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த பெயின் வந்து குறையவே இல்லை, கொஞ்சம் கூட அந்த பெயின் குறையவே இல்லை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து நான் திருவாரூர் சக்தி கிட்ட போவேன் ரெகுலரா காலையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்காக நாங்க போயிடுவேன். அங்க காலை நேரத்தை போகும்போது ஒரு நாள் என்ன பண்றேன் போட்டுட்டே கிளம்பிட்டேன், ரொம்ப பெயின்ல கத்திட்டு இருக்காங்க நான் போட்டு கிளம்பிட்டேன், என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துவோம் அப்படின்ட்டு இங்க அழுதுகிட்டு இருக்காங்க நான் கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு நாங்க போனோம் அப்படின்னா காலையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண பிரசாதம் வச்சிருப்பாங்க, அந்த பிரசாதத்துல அது வந்து என்ன பண்ணா கையில கூட எடுத்து கொடுக்கல, ஒரு ஜன்னல் இடுக்குல அங்க இருக்கிற அந்த கட்டையில அந்த பிரசாதம் நம்ம அபிஷேக பிரசாதம் சக்கரை பொங்கலும் கூட கொஞ்சமா அம்மாவுக்கு வைக்கிற அந்த வெள்ளை சாதமும் உள்ள வச்சு அந்த பாக்கெட்டோட அந்த இதுல இருக்கு. உடனே நான் அம்மாவுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பிரசாதத்தை எடுத்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிரசாதம் கொடுத்தேன். ஈவினிங் வந்து ஒரு இந்த கூழாங்கல் சைஸ்ல ஒரு ஸ்டோனு அவங்க யூரின் போகும்போது விழுந்துருந்துச்சு, அது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. நீதான் கெதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற அந்த பட்சத்துல அம்மா வந்து செய்யறது வந்து அத வந்து இல்லம்மா நீ தான் பண்ற உன்னை தவிர ஆள் யாரும் இல்லம்மா அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து அதுதான். அதுக்கப்புறம் அக்கா பையன், அக்கா பையன் ராஜேஷ்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எம்காம் முடிச்சுட்டு இருக்கான், பிகாம் முடிச்சுட்டு எம்காம். அவனோட கதையை கேட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளை 10th படிக்குது, 10th வரைக்கும் சரியா படிக்காது, அந்த பிள்ளை படிக்காது மீன்ஸ் அவனுக்கு வராது படிக்கிறதுக்கு வராது, அவ்வளவு கஷ்டப்படுற பிள்ளை. எப்படின்னா என்ன படிச்சாலும் எனக்கு மறந்து போயிடு சித்தி, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் 10th வந்து தமிழ்லயும் சோசியல் சயின்ஸ்ல மட்டும் தான் புள்ள பாஸ். உடனே ஒண்ணு பிரச்சனை இல்லப்பா இங்க பக்கத்துல வந்து நீங்க படி டியூஷன் சென்டர் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போக சொன்னா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏறல. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணோம் அம்மாவுக்கு மருவத்தூர்ல போயிட்டு எல்லாரும் சேர்ந்து வேள்வி பண்ணோம், தொடர்ந்து நான் எப்பெல்லாம் மருவத்தூர் போறேனோ அப்பயும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு 10th வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு ஸோ அந்த எக்ஸாம் எழுதிட்டு. அதுக்கப்புறம் 12th பாத்தீங்க அப்படின்னா 900 மார்க் எடுத்துச்சு, அதாவது ஃபெயில், 2 சப்ஜெக்ட்ல மட்டும்தான் என்னால முடியும் சித்தி, அவ்வளோ எனக்கு படிக்கவே முடியல சித்தி மறந்து போயிட்டு சித்தின்னு சொல்ற அந்த பிள்ளை வந்து கரெக்டா வந்து இந்த 12th வந்து என்ன மார்க் பா அப்படின்னு கேட்கற 900 மார்க். அந்த 9ல நீங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்பெஷாலிட்டி அங்கேயும் வேலை செஞ்சிச்சு, நான் தான் கொடுத்தேன் நீ இவ்வளவு தூரம் தொண்டு பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எங்க போகும் அப்படின்னா இங்க மன்றத்துல வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த நிறைய தொண்டுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க, நீ போயிட்டு வாப்பா இங்க தொண்டுக்கு போயிட்டு வந்துருவா இந்த தொண்டுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தொண்டுக்கு எல்லாம் அனுப்பி விடுவேன். ஸோ அதனால வந்து அம்மா வந்து அந்த பிகாம் படிக்க வச்சு எம்காம் படிக்க வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்றான் அப்படின்னா இங்க பாண்டிச்சேரியில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து பெரிய அளவுல வந்து வச்சிட்டு இருக்கு. இதை மட்டும் நான் அதை சொல்லிடுற சக்தி, ஏன்னா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொம்பளை பிள்ள, நாங்க வந்து 2 பேரும் சிஸ்டர்ஸ், அவங்க பிரதர்ஸ் என் ஹஸ்பண்டும் அவங்க தம்பி, நாங்க நானும் என்னோட சிஸ்டரும் இந்த வீட்டுல தான் வளர்த்துட்டுருக்கோம், ஒரே ஒரே வீட்டுல நாங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் அவங்க பிரதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, அப்புறம் அவளுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, மூணாவதும் பொம்பளை பிள்ளையா இருந்தா அடுத்தது பொம்பளை பிள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு விருப்பம், அடுத்தது நான் கன்சீவா இருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தப்ப அப்படியே போகுது, நான் ரெகுலரா வேண்டிட்டு இருக்கேன், அதுக்காக தனியா ப்ரேயர் பண்ணிட்டு எப்போதும் அம்மா மந்திரம் அப்படிலாம் படிச்சுக்கிட்டு நான் இருக்கேன். டெலிவரி டே அந்த டே எப்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மாவோட அது கேலண்டர்ல படிச்சுட்டு இருப்போம், அன்னைக்கு வந்து கரெக்டா டெலிவரி அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னா அன்னைக்கு கேலண்டரை பாக்குறேன். ஸோ கேலண்டரை பார்க்கும்போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த கேலண்டர்ல அன்னைக்கு வந்து அருள்வாக்கு என்ன அப்படின்னா விளைந்த நெல்மணி போல் தலை வணங்கி வாழடா மகனே அப்படின்ட்டு ஒரு அருள்வாக்கு, விளைந்த நெல்மணி போல் தலை வணங்கி வாழடா மகனேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில எடுக்கிற அருள்வாக்கு, அதாவது டெலிவரிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி
அந்த அன்னைக்கு இருந்த நம்ம அம்மா கேலண்டர்ல உள்ள 6 ரூபாய்க்கு எடுத்து ஓபன் பண்ணி பாக்குற அந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கையில சுத்தி வச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டெலிவரி பார்த்தா பையன். அம்மாவுக்கு வந்து காலையில என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சாதாரணமா நம்ம வந்து அந்த நெல் மணி அப்படின்றது சாதாரணமா கிடைக்காது. நெல் வயல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நெல் மணி இருக்கும், பதரும் இருக்கும். அது அந்த பிள்ளைய காலையிலேயே, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய வந்து நீ வந்து அந்த மணி மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அந்த அவ்வளவு பெரிய மனசு வந்து அம்மா வந்து என்ன எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நாங்க என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட வீட்டுல எல்லாரும் அவங்களோட ஜென்ம ஜென்மமா நாங்க வந்து அம்மாவுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அதை சொல்றதுக்கு மறந்துட்டேன். தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ சிறப்பு சுதாஸ்தி. சிறப்பு பூங்குடி சக்தி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வழக்கமா வந்து அருள்வாக்கு கேலண்டர் அருள்வாக்குல அம்மா சொல்ற அந்த மகனை மகளை சேர்த்து போட மாட்டாங்க, ஆனா நீங்க டெலிவரிக்கு போறப்ப மகனா மகளான்ற ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது அம்மா அதுலயே உங்களுக்கு பதில் வந்து மகனேன்ற அந்த வார்த்தையும் சேர்த்து அன்னைக்கு அருள்வாக்குல இருந்ததுதான் இதுல கூடுதல் சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ஸ்டோன் வந்து வீட்டுக்காரவங்க வந்து அப்படி கதறி வழியில துடிச்சிட்டு இருக்கப்போவும் அம்மாவை நம்பி நீங்க கிளம்பி வழிபாட்டுக்கு வந்தீங்க, வந்துட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு திரும்பி போறப்ப அந்த ஒரு பிரசாதத்தை, அது எந்த பிரசாதமோ ஆனா நீங்க அம்மாவை நினைச்சு அதை கொடுக்குறப்போ அந்த அவ்வளவு பெரிய கூழாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய கட்டி வந்து, அவ்வளவு வேதனைப்படுத்தின கட்டி வந்து தானா வெளியேறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அது மாதிரி உங்க பாப்பாவுக்கு இருந்த அரிப்பெல்லாம் அம்மாவுடைய வேண்டுதல்னால, அம்மாவுக்கு போட்ட அம்மாக்காக வேண்டிக்கிட்ட போட்ட அந்த மொட்டைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி அந்த கூந்தல் வளர்ச்சியும் அவ்வளவு அழகா அந்த பிள்ளை வந்து ஆரோக்கியத்தோட இருக்கிறதும் மிகப்பெரிய சிறப்பு. அந்த மாதிரி யாருமே துணிஞ்சிருக்க மாட்டாங்க, துடிச்சு ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு ஆப்ரேஷனுக்கு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவை நம்பி நீங்களா ஒரு முடிவு எடுத்து, அதாவது இந்த துணிச்சல் யாருக்கும் வராது, ஐயோ இதாவது ஆயிடுமோ பிள்ளைக்குன்னு வயிற்றுல தடவுவோம் கீழெல்லாம் தடவுவோம், ஆனா இந்த அளவுக்கு விரல்ல நிறைய அகண்டை எடுத்து உள்ள விட்டு இந்த அளவுக்கு நீங்க செஞ்சு திரும்ப அதுக்கப்புறம் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்ற சொல்றீங்க பாத்தீங்களா, இதுதான் இந்த ஆழ்ந்த நம்பிக்கைக்கு, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு வந்து அந்த பராசக்தி பங்காரம்மா வந்து கூடவே என்னன்னைக்கு துணை நிற்பாங்க. இன்னமும் உங்க வாழ்க்கையில வந்து இன்னும் நீங்க பெரிய உயரங்களையும் பல மன நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு அமையணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி சொல்லி ஓம் அடுத்ததா சக்தி, ஓம் சக்தி. அடுத்ததா ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.